தூத்துக்குடியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சி அழைப்பிதழில் கனிமொழி எம்பியின் பெயர் இடம்பெறவில்லை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், பிரதமர் நிகழ்ச்சி அழைப்பிதழில் கனிமொழி பெயர் இடம்பெறவில்லை. அவர்கள் வந்து தூத்துக்குடியோட நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றனர். ஏன் அவங்க பெயர் இடம்பெறவில்லை? நாளை பிஓசி சிதம்பரம் அந்த துறைமுகத்தினுடைய விழா நாளை நடைபெற இருக்கு தூத்துக்குடியில. இதுல வந்து பிரதமர் பங்கேற்கிறார். இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள் கப்பல் துறையை சேர்ந்த சர்பானந்த சோனாவல், அதே போல பாத்தீங்கன்னா ஸ்ரீபிரசாத் எஸ்ஓ நாயக், அதே போல சந்தனு தாக்கூர் உள்ளிட்ட ஷிப்பிங் துறையை சேர்ந்த அமைச்சர்கள் பங்கேற்கிறார். தமிழகத்தை வந்து சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு, அதே போல சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவருடைய பெயர் இருக்கு, தமிழக கவர்னருடைய பெயர் இருக்கிறது. ஆனால் அந்த தொகுதியுடைய எம்பி கனிமொழியுடைய பெயர் இல்லை. குறிப்பாக கனிமொழி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்க வேண்டும், ஆனால் என்ன காரணத்தினால் இடம்பெறவில்லை என்று தெரிவித்திருக்கார். எனவே நாளை இது குறித்து அங்க மத்திய அரசு சார்பில் ஏதோ விளக்கம் கொடுக்கப்படுகிறதா என்பதை நம்ம பொறுத்து பார்க்க வேண்டும். அதை பார்க்க பாத்தீங்கன்னா இந்த மத்திய ஷிப்பிங் துறை சார்பாக இந்த அழைப்புதல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை வந்து தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் ராஜ்குட் ஏவுதளத்துக்கு வந்து முதலமைச்சர் பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டக்கூடிய நிலையில இந்த முக்கியமான ஒரு அரசு விழாவில் மக்கள் பிரதிநிதி பெயர் இல்லை என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருணா, ரமேஷ், நாளை நடக்கும் நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி பங்கேற்பார்களா? நிச்சயமாக இது குறித்து அவரது அலுவலகத்தை நம்ம தொடர்பு கொண்டு கேட்டபோது முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கலந்தாலோசித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா மத்திய அரசு விழாக்கள் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அந்தந்த தொகுதியுடைய மக்கள் பிரதிநிதிகள், ஏன்னா எம்பி என்பவர்கள் அந்த தொகுதி முழுவதற்குமாக 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சேர்த்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்றார்கள். இது போன்ற ரயில்வே சார்ந்த நிகழ்ச்சிகள் இருக்கும்போது அந்த குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நேற்றைக்கு நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சியில் அந்தந்த தொகுதி எம்பிக்கள் பங்கேற்றாங்க. நேற்று அந்த ரயில்வே சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில், ஆனால் இந்த முறை வந்து கனிமொழி பெயர் வந்து விடுபட்டிருப்பது என்ன காரணத்திற்காக என்று தெரியவில்லை. நாளை இதற்கான விளக்கம் கொடுக்கப்படுகிறதா என்பதை நம்ம வந்து நம்மளுடைய செய்தியாளர்கள் வந்து அங்க தூத்துக்குடியில விசாரிக்க போறாங்க. அந்த வ.உ. சிதம்பரனார் துறைமுக பொறுப்பு கழகத்துடைய சேர்மன் நம்ம கேட்க போறோம். அவர்கள் கொடுக்கும் விளக்கத்தை நாளை நம்ம செய்தியில ஒளிபரப்ப இருக்கிறோம். அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. ரமேஷ்.